ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட 19 தேதிகளில் பிறந்த உங்களை பற்றி பார்க்க போறோம். பொதுவாக எண்கணித ரீதியாக 1 தேதியில் பிறந்தவர்கள், 10 தேதியில் பிறந்தவர்கள், 28 தேதியில் பிறந்தவர்கள், இந்த 3 தேதிகளுமே கூட சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட தேதிகளாக தான் நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் இந்த பதிவை பொறுத்தவரை 19 தேதிகளில் பிறந்த உங்களுக்கான குறிப்புகளை நான் சொல்ல போறேன், கவனமா கேட்டுட்டு வாங்க. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தேதி 19 இருக்கலாம், உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் 19 தேதியில பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த தேதிகளில் பிறந்திருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய குணங்களை நீங்க பொருத்தி பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். உங்களுடைய தேதியின் பெரிய சிறப்பம்சமே என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ ஆர் ஏ பார்ன் லீடர்ஸ். உங்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸுங்கிறது உங்களுடைய பிளட்டிலே ஊறி போயிருந்திருக்கும். அதே போல ரொம்ப நேர்மையான மனிதர்கள், மனதில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லுவீங்க, ரொம்ப வந்து ரொம்ப ஃபெரோஷியஸா இருப்பீங்க ஃப்ராங்கா பேசுறதுல. அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்களோ, அடுத்தவங்க ஹர்ட் ஆவாங்களே அது மாதிரிலாம் நினைக்கவே மாட்டீங்க. அடுத்தவர்கள் புண்பட்டாலும் பரவாயில்ல, என்னைய பொறுத்த அளவுக்கு நான் உண்மையை பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தடால்னு போட்டு உடைக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க. புரிந்து கொண்டவர்கள் உங்களுடைய இந்த நேச்சரை பாராட்டுவாங்க, பரவாயில்ல மனசுல எதுவுமே வச்சுக்கல, வஞ்சமே கிடையாது அப்படியே சொல்லிட்டாங்கன்னு. புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் உங்களை வந்து திமிரா பேசுறதா நினைப்பாங்க. 9 மின்காரர்களைப் போலவே உங்களுடைய குணங்களும் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு நியாயமான கோபம்ங்கிறது இருக்கும், அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கே இருக்கக்கூடிய அந்த கமாண்டிங் டோன் இருக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையிலே நீங்க வந்து ஒரு மிடுக்கான வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள். மற்ற மனிதர்கள் பாராட்டலனாலும் மற்ற மனிதர்கள் கவனிக்கலனாலும் உங்களுடைய நேர்மையை வந்து நீங்க வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க. உங்களால மற்றவர்களுக்கு நிறைய வேலைகள் நடக்கும், நீங்க அடுத்தவங்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் செய்து கொடுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரம் மற்றவங்கள்ட்ட போய் நீங்க ஹெல்ப்னு கேட்ட மாட்டீங்க, ஆனா மற்றவங்க தான் உங்கள்கிட்ட வந்து அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கான ஹெல்ப் எல்லாம் கேட்பாங்க, மனமும் வந்து செய்து கொடுப்பீங்க. ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சூஸ் பண்ணி தான் நீங்க தேர்ந்தெடுத்துக்குவீங்க. எல்லாரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், ஏற்றுக்கொண்ட சில பேருக்கு உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உண்மையாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய மனிதர்களை எடைப்படக்கூடிய தன்மைங்கிறது இயற்கையாகவே உண்டு. ஒரு மனுஷனை பார்க்கும்போது கிளியரா அசஸ் பண்ணிடுவீங்க, இவன் எந்த மாதிரி குணம் படைத்தவன், இவன் வந்து மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில நடிக்கிறானா அப்படிங்கறதெல்லாம் அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பழகணும்லாம் இல்ல, 10 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தெரிந்தே ஏமாறுவீர்கள். ஒரு மனிதன் வந்து உங்களை வந்து உங்கள்ட்ட பொய்யா நடிப்பான், அவன் பொய்யா நடிக்கிறான்னு தெரியும், அவனுடைய புத்திக்கு அவன் அந்த மாதிரி பண்றான், எனக்கு வந்து நான் வந்து நேர்மையா இருக்கேன், நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க வந்து நடந்துக்குவீங்க. அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்ங்கிற மாதிரி எந்த ஒரு நிலை அடுத்தவர்களால ஒரு ஏமாற்றங்களை சந்தித்தாலும் உங்களுடைய குணம் வந்து மாறவே மாறாது, எப்போதுமே அப்படியேதான் இருக்கும். ஆனா யூ ஆர் எ பார்ன் அச்சீவர்ஸ். நீங்க வந்து பிறக்கும் போதே அந்த ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய சக்தி படைத்த மனிதராக தான் பிறப்பீங்க. நிச்சயம் வந்து ஜெயிக்கவும் செய்வீங்க வாழ்க்கையில. நிறைய தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உருவானாலும் அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அறிவாற்றலையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஸோ அந்த ஒரு சாதுரியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், அது எந்த விஷயத்துக்கு எப்படி எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய திறமையெல்லாம் அதிகம் படைத்த மனிதர் தான் நீங்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீங்க. எதுன்னா அது வந்து அடமன்சி. சில நேரங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகம் தேவைப்படும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ்னாலையும் உங்களுடைய பிடிவாத குணத்தினாலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இழந்திருப்பீங்க, கோபத்தினாலையும் இழந்திருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, மனதில் பட்டதே பளிச்சுன்னு பேசக்கூடிய தன்மை அடுத்தவர்களை அது வந்து ரொம்ப எளிதாக ஹர்ட் பண்ணிடும். உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க பெருமையா நினைச்சுக்குவீங்க, நான் வந்து உண்மை உள்ளதை தான் பேசினேன், மனசுல பட்டதை தான் பேசினேன்னு. ஆனா அது எந்த அளவுக்கு அடுத்தவர்களை காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாம போயிடும். அந்த ஒரு குணத்தை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அதன்படி நடந்துகிட்டீங்கன்னா உங்களை வந்து எல்லாரும் மதிப்பாங்க, எல்லாரும் போட்டுருவாங்க, உங்களுடைய ஒர்க்குங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக நடந்து முடியும். உங்களுடைய கோலை நோக்கினா உங்களுடைய பயணம் வந்து ரொம்ப எளிதாக ஒரு பாதையில் வந்து பயணப்படும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் உங்களுக்குமே ஒரு நேச்சர் உண்டு,
அடுத்தவர்களுக்காக போய் செய்வது, உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக போய் செய்யக்கூடிய நேச்சர் இந்த 19ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் உண்டு. அதனால தான் இந்த தேதியில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் இருப்பார்கள், மற்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பாங்க. இதில் வந்து உதாரண புருஷர்கள் சில மனிதர்களை பற்றி சொல்லும்போது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஜான்சி ராணின்னு நம்ம சொன்னோம், படித்தோம் இல்லையா வரலாற்றில். அந்த ஜான்சி ராணி வந்து இந்த 19ஆம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக வாழ்ந்தவரே. அதே மாதிரி பொதுநல நோக்கோடு தன்னுடைய வாழ்நாளை தமிழுக்காக அர்ப்பணித்த, தமிழில் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த காலத்து ஓலை சுவடிகள்லாம் திரட்டி தொகுத்து ஒரு புத்தகமாக அது ஒரு ஆய்வு விஷயமாக எடுத்துக்கொண்ட திரு உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள், அவங்க அவங்க செய்து வச்சுட்டு போன நிறைய ஒர்க்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து லிட்ரேச்சரில் இருக்குது, ஆய்வக கூடங்களில் வந்து பெரிய ஒரு அறிவு பொக்கிஷமாக இருக்குது. இவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் ஒவ்வொரு விஷயமும் இதை வந்து இந்த சமுதாயத்துக்காக செய்திருக்காங்க. இவரும் 19ஆம் தேதி ஆதிக்கத்திற்கு உட்பட்டவரே. இன்னும் சொல்லப்போனால் சின்ன கலைவாணர் அப்படின்னு பெயர் எடுத்த ஆக்டர் விவேக் அவர்கள், அவர் வந்து சினிமாவில் நடித்தோம், காசு சம்பாரித்தோம், நமக்குன்னு ஒரு நகைச்சுவையில் ஒரு பேர் கிடச்சிருக்குன்னெலாம் போகல. அவர் அப்துல் கலாம் ஐயா சொன்னாருங்கிற காரணத்துக்காக எத்தனை லட்சம் மரக்கன்றுகளை நட்டு அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு வந்து ஒரு தலையாய பணியாக எடுத்துக்கிட்டு இந்த சமுதாயத்துக்காக அவர் செய்ய ஆரம்பித்தார், இன்னைக்கு வரைக்கும் செய்துக்கிட்டும் இருக்கார். ஸோ அவரும் 19ஆம் தேதி ஆதிக்கத்திற்கு உட்பட்டவரே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய குணம் அது அப்படிப்பட்டதே தான். ஒரே ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பிடிவாத குணம் நிறைய உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கும் பொழுது சில நேரங்களில் உங்களுடைய குடும்பத்தையும் கவனிப்பதற்கு மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும், ஏன்னா நீங்கள் இன்றைக்கி உருவாகி சமுதாயத்தில் ஒரு மனிதனாக நிற்பதற்கு உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தானே காரணம், அவங்களுக்கான நேரம் அதையும் வந்து நீங்கள் கொடுக்க தவறக்கூடாது. நிறைய கோபமும் வரும் உங்களுக்கு சில நேரங்களில், கோபத்தில் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் அதிகமாக பேசிடக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் காணப்படும், அந்த இடத்துலையும் நிதானம் தேவை. மற்றபடி உங்களுக்கு இந்த கோல் செட்டிங், ஒரு விஷயத்தை சரியாக பிளான் திட்டமிட்டு செய்வது, இதெல்லாமே இயற்கையாகவே உங்களுக்கு வரும், நிச்சயம் ஜெயிப்பீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய தேதியின் கூட்டு எண் ஒரு எண்ணாக வரும், உங்களுடைய பெயர் எண் வேறு ஒன்றாக வரும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, இது எல்லாத்தையுமே அறிந்து கொண்டு உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நிறைவு பெறும். ஸோ உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்பும் பொழுது உங்களுக்கான பிரத்யேக குறிப்பை நான் ஒரு 3 நாளைக்குள்ளார என்னுடைய ரிப்ளையை உங்களுக்கு நான் பதிவு பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். தயவு செய்து கமெண்டில் போட்டுறாதீங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது தான் குயிக்காக என்னால் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும், அது உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கும். ஆனால் இதுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, அப்போ என்னால் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். நன்றி.